புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு திண்டுக்கல் மாவட்டத்திலே அரசு மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு சென்று இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுமுறை ரத்து செய்யப்படும். எல்கேஜியெல்லாம் சிறு குழந்தைகள் படிக்கிறதுக்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு வந்து இப்போ ஒரு 15 நாளைக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. நேற்றைய தினம் இந்த கொரோனா வைரஸ் பற்றி மூத்த அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட துறையுடைய அமைச்சர்கள், வருவாய்த்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், அந்த துறையுடைய செயலாளர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து இந்த கொரோனா வைரஸை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதையெல்லாம் ஆலோசித்து விரைவாக ஒரு அறிக்கை வெளியிட இருக்கிறோம். தமிழகத்தில் அந்த அளவுக்கு பாதிப்பில்லை. அரசியல் அவர் என்ன கட்சியை ஆரம்பிக்கலையே, கட்சியை ஆரம்பிக்காத போது அதை பத்தி ஏன் விவாதிப்பான? கட்சியை ஆரம்பிக்கும் போது தேவையில்லாத கருத்தை கற்பனையோட சொல்லக்கூடாது. புதிய பொறுப்பேற்க அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியும் வளர்க்க வேண்டும் தான் அந்த கட்சி தலைவர் நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் பேசியிருப்பேன், கருத்து சொல்லியிருப்பேன். எல்லா கட்சியுமே அந்தந்த கட்சி அதிக எண்ணிக்கையில் வரணும்னு தான் கட்சி நடத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அவர். கட்சி வளர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அந்த கருத்தை சொல்லியிருப்பார். கமலஹாசன் வந்து சந்திப்போம் என்று சொல்ல மாட்டேன், சந்தித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதை சந்திப்போம்னு சொல்லுவாங்க? யார் வேணாங்கிறவர ஜனநாயக நாட்டில் யார் வேணால் சந்திக்கலாம். இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் தேர்தல் போட்டிடலாம். அதில் எந்த தடையும் கிடையாது. இவருடைய சக்தி தான் என்ன என்பது கடந்த தேர்தலே பார்த்துட்டாங்கல்ல சார். அமமுக ஆரம்பித்து 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இனிமேல் வந்து உண்மையான தொண்டர்கள் இப்பிலிருந்து வர ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ அப்படிதான் சொன்னார், இப்போ அப்படிதான் சொன்னார். தேர்தலுக்கு பிறகு அது இருக்குமா இல்லையான்னு மக்கள் முடிவு செய்வார் சார். தமிழகத்தில் உள்ள சிறுபான்மை மக்கள் எல்லாமே அச்சத்தில் இருக்காங்க. அது அச்சத்தில் இருந்து அவங்களை போக்க வைக்கிறது தமிழக அரசுடைய கடமையாக இருக்கணும். வைரம் சொல்லியிருக்காரு. அதுவும் தெளிவாக சட்டமன்றத்திலே நாங்கள் பேசணுமே. வருவாய்த்துறை அமைச்சர் தெளிவாக இதற்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். அச்சத்தை போக்குவதற்காக தேவை என்னென்ன கருத்து சொல்லணுமோ அத்தனை கருத்தையும் அவரும் சொல்லியிருக்காரு, நானும் சட்டமன்றத்திலே தெரிவிச்சிருக்கிறேன். உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் எல்லாம் தெளிவாக வந்திருக்கிறது. நேற்றைய தினம் தெளிவாக விளக்கமாக அந்த சிறுபான்மை மக்கள் அச்சப்படுகின்றார்கள். அந்த அச்சத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு என்ன கருத்துக்களை சொல்லணுமோ அந்த கருத்துக்களை நாங்கள் தெளிவாக சட்டமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம்.